வேதம் எனக்கு ஜீவன் தரும் ஜீவ ஊற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவர். எங்களுடைய ஜபம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட அந்த அன்புள்ள ஆண்டவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அளவில்லாத ஆசீர்வாதம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இன்றைய தியானத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் தூய ஆவியானவரை வழிநடத்தத்தக்கதாக நான் அவரிடத்திலே மன்றாடுகிறேன். தானியேல் 8 சத்தியத்தை இன்றைக்கு சிறிது நேரம் நாம் தியானம் செய்ய போகிறோம். தானியேல் 8 வரும்பொழுது இப்பொழுது தானியேலுக்கு 2 ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. 7 கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே 4 முக்கியமான மிருகங்கள், 4 ராஜ்யங்களை குறித்த அடையாளமாக தானியேலுக்கு கொடுக்கப்பட்டு, எப்படி பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கு, ரோம வல்லரசுகள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட திட்டத்தின்படி அந்த காலகட்டத்திலே அது வந்தது,
என்னென்ன காரியங்கள் நடந்தன என்று நாம் படித்து, நான்காவது உலகத்தின் காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை சற்று தீர்க்கமாக ஏழாம் அதிகாரத்தின் இறுதி பாகத்திலே நாம் படிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இப்பொழுது அந்த நான்கு வல்லரசுகளின் முதல் வல்லரசாக இருந்த பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போகும் தருவாயில் இருந்ததினாலே அதை குறித்து மேலும் சொல்ல வேண்டிய காரியங்கள் இல்லை. அதை தொடர்ந்து இரண்டாவது வல்லரசின் காலத்திலிருந்து படிப்படியாக ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும், அவருடைய பரிசுத்த ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவர் ரெண்டாவது முறை வருகிற அந்த காரியத்தை குறித்து தெரியப்படுத்தி, உலகம் எப்படி முடிவடையப் போகிறது, அந்த முடிவுக்கு நேராக உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஏதுவாக அநேக நல்ல உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் குறிப்புகளையும் சரித்திர உண்மைகளையும் இந்த எட்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். தானியேலுக்கு ரெண்டாம் அதிகாரத்திலே இப்பொழுது ரெண்டு முக்கியமான மிருகங்கள் வருவதை பார்க்குறோம். ஆட்டுக்கிடா, வெள்ளாட்டுக்கிடா என்று ரெண்டு மிருகங்கள். ஏன் ஏழாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நான்கு வல்லரசுகளை குறித்த உண்மைகளை நான்கு மிருகங்களின் மூலமாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு இப்பொழுது வேறு ரெண்டு மிருகங்களின் மூலமாக ஆண்டவர் என்ன சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது, மேதிய பெர்ஷிய வல்லரசு குறித்தும் கிரேக்க வல்லரசு குறித்தும் அதைத் தொடர்ந்து வந்த ரோம வல்லரசு குறித்தும் இன்னும் கூடுதலான காரியத்தை தெளிவுபடுத்துவதற்கு இப்பொழுது தானியேலுக்கு ரெண்டாவது தரிசனமானது கொடுக்கப்படுகிறது. தானியேல் ஏழாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மிருகங்கள் காட்டு மிருகங்கள், சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம் என்று ஏழாம் அதிகாரத்திலே காட்சியளிக்கிறது. ஏன் அந்த உருவகங்களின் மூலமாக படங்களின் மூலமாக ஆண்டவர் விலையேறப்பட்ட ஒரு சத்தியத்தை விளக்கினார் என்றால், உலகத்தின் நாடுகள் எப்படி ஆண்டவருடைய காரியங்களிலே குறிக்கிடும் என்பதற்கு ஏதுவாக ஏழாம் அதிகாரத்தின் சத்தியம் இருக்கிறது. இப்பொழுது எட்டாம் அதிகாரத்திலே நாட்டு மிருகங்கள், அதிலே ரெண்டு முக்கியமான மிருகங்கள், ஆட்டுக்கிடா, வெள்ளாட்டுக்கிடா. இந்த ஆட்டுக்கிடா வெள்ளாட்டுக்கிடா என்று சொன்ன மாத்திரத்தில் வேத புத்தகத்தை நன்றாக படித்து தெரிந்தவர்கள், பழைய ஏற்பாட்டின் குறிப்புகளை நன்றாக படித்து தெரிந்தவர்கள், இந்த மிருகங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தொழுகை நடத்தின, அந்த தொழுகைக்காக பயன்படுத்தின பலி ஆடுகளை குறித்த உண்மைகளை நாம் மனதிலே கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இப்பொழுது அந்த ஆடு வெள்ளாடு என்று பேசப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை அடிப்படையாக வைத்து இப்பொழுது ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக மக்கள் மத்தியிலே திருச்சபையின் மத்தியிலே எப்படி உலகத்தின் அரசுகள் குறிக்கிடும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்கு எட்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த தரிசனத்தை ரெண்டாவது தரிசனமாக தானியேலுக்கு கொடுக்கிறார். உலகத்தின் நாடுகள் எப்படி ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படும் என்பதற்கு ஏழாம் அதிகாரத்தில், ஆன்மீக உலகம் திருச்சபையின் அனுபவம் எப்படி ஆண்டவருடைய பெயரால் உண்மையாகவே ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்த விரும்புபவர்களுக்கு விரோதமாக செயல்படும் என்பதை காட்டுவதற்கு இப்பொழுது எட்டாம் அதிகாரத்தின் சத்தியம் நமக்கு பயம் தருகிறது. இதை அந்த கோணத்திலே என்னோடு கூட கொஞ்ச நேரம் தியானம் செய்து பார்க்க முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டுக்கிடாவுக்கு ரெண்டு கொம்புகள் இருந்தன. அதில் ஒரு கொம்பு மற்றதை காட்டிலும் பெரியதாக இருந்தது. பெரிய கொம்பு பிந்தி முளைத்தது. சின்ன சின்ன குறிப்புகள் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எவ்வளவு தீர்க்கமாக திட்டமாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக
முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னபடியே அது எப்படி நடைபெற்றமடைந்தது. ஆகையால் ஆண்டவர் சொன்ன காரியம் மிக முக்கியமானது என்பது ஒன்று. வேத புத்தகம், அவர் எழுதி கொடுத்த புத்தகம் என்பது உண்மையிலும் உண்மை என்பது. எனவே நான் ஆண்டவருக்கும் இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கும் என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவதற்கு நான் முன் வர வேண்டும் என்பதை மூன்றாவதாகவும் நான் தெரிந்து கொள்வதற்கு இந்த தானியல் புத்தகத்தின் சத்தியங்கள் மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றன. 8வது அதிகாரத்திலே அந்த ஆட்டுக்கிடாவுக்கு 2 கொம்புகள், ஒன்று மற்றதை காட்டிலும் பெரிதாக இருந்தது. பெரிதாக இருந்த கொம்பு பிந்தி முளைத்து பெரிதாயிற்று. மேதிய பெர்ஷிய ராஜ்யம் என்பதை காட்டும் 2 கொம்புகள். மேதிய என்பது முதலாவது வந்த அரசாக இருந்தாலும் அது சின்னதாகவே இருந்து மறைந்து போனது. பெர்ஷிய ராஜ்யம் அது சின்னதாக தோன்றினாலும் அது பெரிதாக வளர்ந்தது என்பதற்கு அடையாளமாக பிந்தி முந்தி சிறியது பெரியது என்று இந்த ஆட்டுக்கடாவை பற்றிய காரியத்தை நாம் கவனிக்க முடிகிறது. வெள்ளாட்டுக்கடா 3வது வல்லரசு, அலெக்சாண்டரை தலைமையாக கொண்டு வந்த அரசு வந்தது என்பதற்கு சிறப்பான அம்சங்களுடைய இந்த வெள்ளாட்டுக்கடா வந்ததாக நாம் பார்க்குறோம். அந்த வெள்ளாட்டுக்கடா அதற்கு இருந்த அம்சங்களை பாருங்கள். அதற்கு 2 கண்களுக்கு நடுவே நெற்றியிலே ஒரு பெரிய கொம்பு இருந்தது என்று நாம் பார்க்குறோம். ஏன் அந்த பெரிய கொம்பு இருந்தது என்று சரித்திரத்தில் நிறைவேறுதலை நாம் கவனிக்கும் பொழுது, கிரேக்க நாட்டுக்கு மிக சிறந்த அரசனாக மகா அலெக்சாண்டர் இருந்தார். அவருக்கு ஒப்பான அரசன் இல்லை என்பதற்கு அடையாளமாக அந்த பெரிய கொம்பு கண்களுக்கு நடுவே நெற்றியிலே இருந்தது. அது முறிக்கப்பட்டது என்றும், முறிக்கப்பட்டது என்றால் அது அந்த அரசன் மறித்து போனான் என்பதும், அதைத் தொடர்ந்து 4 கொம்புகள் வந்தன என்றும் பார்க்கிறோம். இந்த ஆட்டு கிடா வெள்ளாட்டு கிடா என்பதை பார்க்கும்பொழுது இந்த வெள்ளாட்டு கிடாவின் சிறப்பு இந்த கண்களுக்கு நடுவே இருந்த இந்த கொம்பு நிலத்திலே கால் படவாமல் அது பறந்து போனது போல காட்சியளித்தது. வேகம் சிவிங்கி, 6 செட்டைகளுடைய சிவிங்கி வேகத்தை எப்படி குறித்ததோ அதுபோல கால் படாமல் அது பறந்து செல்வது போல மகா அலெக்சாண்டர் தீவிரமாக நாடுகளை தன் வசமாக சேர்த்து கொண்டு அவ்வளவு அழகாக தன்னுடைய ஆட்சியை நடத்தினார் என்பதை சித்தரித்து காண்பிப்பதற்கு இந்த 3வது அரசு அதை சுட்டி காண்பிக்கும். வெள்ளாட்டுக்கிடா நடுவிலே, கண்களுக்கு நடுவிலே ஒரு பெரிய கொம்பு, அது முறிந்ததற்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு 4 கொம்புகள், அந்த சிவிங்கிக்கு 4 தலைகள், 4 தளபதிகள் இந்த கிரேக்க நாட்டை வைத்து அவர்கள் வழிநடத்த பார்த்தார்கள். என்ன அருமையான விதத்திலே தீர்க்க தரிசனமானது ஆண்டவர் முன்னறிவித்தபடியே நிறைவேற்றமடைந்தது. 8வது அதிகாரத்திலே 21வது 22வது வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது இந்த பொருத்தமான விளக்கம் சரியானது முறையானது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த 4 கொம்புகளிலிருந்து 1 கொம்பிலிருந்து ஒரு சிறியதான ஒரு கொம்பு, அது பெரியதாகி 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 அது வானபரியந்தமும் அது போய் அது பூமியின் நானா திசைகளிலும் அது சுற்றி அது வானத்தின் சேனையையும் இழுத்து போட்டு சத்தியத்தை தரையிலே போட்டு பிரித்து அது தன் இஷ்டப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினது அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. இந்த 4 கொம்புகள், அந்த கொம்புகளிலிருந்து ஒரு சின்ன கொம்பு, இது அந்த 4வது மிருகம். 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ரோம வல்லரசு சிறியதாக தோன்றி பிறகு பெரியதாக வளர்ந்து பூமி முழுவதையும் ஆண்டு வானத்தின் சேனையையும் பல்லவத்தின் சில காரியங்களையும் கூட கீழே தள்ளி போடத்தக்கதாக, என்ன காரியங்களை தள்ளி போட்டார்கள் என்பது குறித்து 7வது அதிகாரத்தில் படிக்கும்போது உன்னதமான ஒரு குரோதமாக வார்த்தைகளை பேசி நாங்கள்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளை அவமதித்து அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை திருச்சபையில் கொடுக்காமல் இந்த பூலோகத்தில்
நான் தான் கடவுள் என்று வழிபடத்தில் உட்காரக்கூடிய ஒரு அனுபவம் இந்த நான்காவது வல்லரசின் காலத்திலே நடந்தது. பரிசுத்த திருக்கட்டளைகளில் ஒன்றாகிய பரிசுத்த ஓய்வு நாளை அது மாற்றி போட்டது. இவைகளெல்லாம் சத்தியத்தை தரையின் கீழ் போட்டு மிதித்த அனுபவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த 8 அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களில் இதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த காட்சியிலே இவைகளெல்லாம் பார்த்த யோவானுக்கு பதபதைப்பு, அங்கலாய்ப்பு, ஆவேச உணர்ச்சி, ரத்தம் கொதிக்கிறது, மயிர் சிலிர்க்கிறது, ஆண்டவரே என்றார். எவ்வளோ காலம் இப்படி இருக்கப் போகிறது என்றார். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் தானியேலுக்கும், தானியேல் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை கொடுக்கிறார். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ பயப்படாதே, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பாழாக்கப்பட்ட ஆண்டவருடைய ஆன்மீக காரியங்களில் குறுக்கிட்டு, ஆண்டவருடைய திருக்கட்டளைகளிலே குறுக்கிட்டு அதை எடுத்து மாற்றி சத்தியத்தை அவர்கள் திருத்தி இஷ்டப்படி அதை மாற்றி தரையின் கீழ் போட்டு மிதித்து ஏகாதிபத்திய ஆட்சி அடக்குமுறை இவளின் மூலமாக வலுக்கட்டாயமாக வேதத்தை கையிலிருந்து பிடுங்கி வைத்ததுதான் சட்டம் என்று ரோம வல்லரசு ஆன்மீக வாழ்க்கையிலே அரசு புரிந்து வந்த காலத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ காலம் இருக்கும் என்று தானியேல் கேட்ட அந்த கேள்விக்கு விடையாக 2300 ராப்பகல் செலவு வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னார். தானியேலுக்கு இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது அதிகமான குழப்பம் உண்டாயிற்று. 2300 ராப்புகள் என்றால் என்ன என்று தெரியவில்லை, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை. புரிய வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தது. புரிய வேண்டும் என்று அவர் தாமதத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் காத்திருக்கிறார். எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறாரோ அந்த அளவுக்கு குழப்பம் அதிகரித்தது, அங்கலாய்ப்பு கூடினது, அவருக்கு விருப்பம் அதிகரித்தது, வாஞ்சை அதிகரித்தது, ஆண்டவரே என்று அவர் ஜெபம் பண்ணுகிறது அதிகரித்தது. எந்த அளவுக்கு என்று நாம் 8 அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு வியாதி கண்டது. அவ்வியாதி நிமித்தமாக சில நாட்கள் அவர் அரசு அலுவலகத்தையும் செய்யக்கூடாத அளவுக்கு அவர் தாமதிக்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய சத்தியத்தை கடைப்பிடிக்கத்தக்கதாக தீர்மானிக்க வேண்டும் என்றும் உண்மையாகவே விரும்பி அந்த விருப்பத்தி நிமித்தமாக நமக்கு வியாதி வரக்கூடிய அளவுக்கு அங்கலாய்ப்பு ஏற்படுகிறதால், விருப்பம் ஏற்படுகிறதால் தானியேலுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். தானியேலுக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை விளக்கி சொல்வதற்கு 9 அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனையே அனுப்பி கொடுத்தார். காப்ரியல் தூதனே இறங்கி வந்து தானியேலை தொட்டு அவருக்கு இந்த வசனங்களின் விளக்கத்தை, குறிப்புகளை, பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த விளக்கத்தின்படியே தானியேல் தெரிந்து கொள்வதற்கும் நீங்களும் நானும் அங்கலாய்க்காதபடிக்கு அலைமோதாதபடிக்கு நாம் அதே விதமாக தானியேல் கொடுத்த தேவதூதன் விளக்கினபடி நாமும் விளங்கிக் கொள்ளத்தக்கதான சூழ்நிலை 8-9 அதிகாரங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் கவனிக்கப் போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? சுத்திகரிக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கிறதே, அது என்ன காரியம்? சுத்திகரிக்கப்படும், இதை எப்படி நான் விளங்கிக் கொள்வது என்று விரும்புகிறவர்களுக்காக நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய சில உண்மைகளை ஒரு சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பழைய பாட்டின் காலத்திலே ஆண்டவர் அது இஸ்ரேவேல் ஜனங்களை வனாந்தர மார்க்கமாக வழிநடத்தி கொண்ட போது அவர்களுக்கு ஒரு கூடார ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கூடார ஸ்தலத்தை உண்டு பண்ணி அங்கு ஆராதனை முறைமைக்கான சில ஒழுங்குமுறைகளை, விதிகளை அவர் அவர்களுக்கு வகுத்து கொடுத்தார் என்று யாத்திரையாகமம் 25 அதிகாரத்தில் இருந்து அந்த
புத்தகம் முடிவரும் வரைக்கும். பிறகு அதனுடைய விளக்கத்தையும் இன்னும் அதிகமான காரியங்களையும் நாம் அதை தொடர்ந்து வருகிற லேவியருக்கு எழுதின நிருபத்திலும் புத்தகத்திலும் எண்ணாகமும் உபாகமும் இவைகளிலே நாம் பார்க்கும்பொழுது இந்த ஐந்து ஆகமங்களின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு அநேக நல்ல போதனைகளை கொடுத்து அதுதான் அன்றைக்கு இருந்த வேத புத்தகம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருடைய பிள்ளையுடைய காரியங்களிலே இருந்தன. இப்பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த காரியத்தை பார்க்கும்பொழுது அதிலே மூன்று பிரிவுகள் இருந்தன. முதலாவது பிரிவுக்கு பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று இருந்தது. அதை கடந்து முதலாவது அறை என்று அந்த கூடாரம் இருந்தது. முதலாவது அறை, அதற்கு பிறகு மூன்றாவது ரெண்டாவது அறை. இந்த முதலாவது அறைக்கு பரிசுத்த ஸ்தலம் என்றும் ரெண்டாவது அறைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் ஆண்டவர் பெயர் கொடுக்கும்படியாக சொன்னார். மூன்று பிரிவுகள், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதிலே பிரகாரத்தில் மூன்று முக்கியமான காரியங்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும். முதலாவது ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் கொண்டு வரப்பட்ட பலியை தகனம் செய்வதற்கு அங்கே அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ஒரு பாவி தன்னுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியனுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அது தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த ஆடு ஆண்டவருக்காக பலியிடப்பட வேண்டும். அந்த இரத்தம் ஆசாரியின் மூலமாக ஆசிரியப்பு கூடாரத்துக்கு உள்ளாக போய் அது தெளிக்கப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது பரிசுத்த ஆசிரியப்பு கூடாரத்தில் நடைபெற்றப்பட்ட நல்ல காரியங்கள். அந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் முதலாவது அறையிலே மூன்று காரியங்கள் இருந்தன. பிரகாரத்திலே மூன்று காரியங்கள், தகன பலிபீடம், ஒரு தண்ணீர் தொட்டி, வெட்டப்படுவதற்கான பலி செலுத்தப்படுவதற்கான ஆடு, ஆசாரியன், பாவி. முதலாவது அறையிலே மூன்று காரியங்கள், குத்துவிளக்கு, தேவ சமூகத்து ஐக்க அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, பிறகு தூப பீடம், மூன்று இருந்தது. அதற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக பரிசுத்த 10 திருக்கட்டளைகளை ஆண்டவரே எழுதி கொடுத்த, சீனாய் மலையிலே மோசே இடத்திலே ஆண்டவர் தம்முடைய சொந்த விருளால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை வைத்திருந்தார்கள். கிருபாசனம் என்கிற அந்த மூடியினாலே அது மறைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஆரோனுடைய துளிர்த்த கோலும் ஒரு பொற்பாத்திரத்திலே மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது. இது மூன்று முக்கியமான அம்சங்களை கொண்ட பரிசுத்த ஸ்தலம். ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடந்தன. ஆசாரியர்கள் அந்த ஆராதனையில் ஈடுபட்டார்கள். செலுத்தப்பட்ட அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை அவர்கள் கொண்டு போய் பரிசுத்த கூடாரத்துக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக அந்த திரைக்கு இந்த பக்கத்திலே அதை தெளித்தார்கள். இப்படியாக அந்த பாவினுடைய பாவமானது சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே அது கூடாரத்துக்குள்ளாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள், அது பாவ நிவாரண நாள். அந்த நாளிலே அவர்கள் ரெண்டு ஆடுகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு ஆண்டவருக்கான ஆடு, இன்னொன்று போக்காடு தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டிலே பிரதான ஆசாரியன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவன் பரிந்து பேசி அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து அதை பரிசுத்த கூடாரத்துக்குள்ளாக போய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனை நடத்தி பிறகு வருடம் முழுவதும் சேர்க்கப்பட்ட அத்தனை பாவங்களும் விசுவாசத்தின் மூலமாக அடையாளமாக அங்கு கூடார ஸ்தலத்துக்குள்ளாக இருந்தது. அதை அவரை வெளியே தானே முன் அடையாளமாக சுமந்து கொண்டு வந்து அதை போக்காடு என்கிற அந்த ஆட்டின் பேரிலே வைத்து இவ்விதமாக அந்த பாவத்தையும் பாவத்தின் சாபத்தையும் துமிந்திருப்பதற்கு அடையாளமாக இருந்த சாத்தானை வனாந்திரத்திலே கொண்டு போய் விட்டார்கள். அது அங்கே செத்து போயிற்று என்று வாசிக்கிறோம்.
இதே ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக இந்த நான்காவது மிருகம் அல்லது நான்காவது வல்லரசு ரோம வல்லரசு இந்த மார்க்க உலகிலே பண்ணின இந்த தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்த நிமித்தமாக ஆண்டுடைய பரிசுத்த சபை விழுந்து போயிற்று, பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்த போகிறார். அதற்கு 2300 ராப்பகல் செல்லும் என்று ஆண்டவர் 8 அதிகாரத்திலே தானியலுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது இந்த பரிசுத்த கூடாரத்தை குறித்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த காரியங்களை கவனித்தோம். அடுத்து நாம் 2300 ராப்பகல் செல்லும் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே வழிவகுத்து கொடுப்பார், உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. இப்பொழுது நம்முடைய தியானத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை மகா பிரியது. நீர் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இன்றைக்கு நீர் எங்களுக்கு படித்து கொடுத்த இந்த நல்ல போதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை தொண்டு தொட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் வருவீர் என்பதற்கு முன் அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆசாரியன் அதற்காக வழிமுறைகளை அவர் நிறைவேற்றினான். இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய பரம ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மறித்து ரத்தம் சிந்த நிமித்தமாக இப்பொழுது நீர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பரலோகத்திலே எங்களுக்காக நீர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தானியல் புத்தகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென்.